அஸ்ஸலாமு அலைக்கும். இது திரிஞ்சு போன பாலுங்க. இது திரிஞ்சு போன பாலில் வந்து நான் தண்ணியை வடிகட்டிட்டு இந்த பாலை அப்படியே வச்சுருக்கேன். பன்னீரை எடுத்து அப்படியே வச்சுருக்கேன். இதிலேருந்து நம்ம ஒரு அழகான சூப்பரான ரெசிபி தான் செய்ய போகிறோம். என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இது ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வந்து ஒரு முக்கால் லிட்டர் பால்லேருந்து வந்து பன்னீர் தான் இது. நம்ம ஒரு 100 கிராம் ரவையை வறுத்துக்கலாம். இந்த ரவையை வறுத்துக்கலாம். கொஞ்சம் கலர் மாற வரலையும் வறுத்துக்கலாம். பாருங்கள் கலர் மாறிடுச்சு இது ரவை. இது நம்ம இந்த திரிஞ்சு போன பாலில் நம்ம சேர்த்துக்கலாம். சூடாக இருக்குங்க ரவை. இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இது நம்ம மாவு மாதிரி பிசைய போகிறோம்தான். கொஞ்ச நேரம் ஊற விடலாம். இந்த ஈரத்தாரம் பத்தலைன்னா நம்ம பால் சேர்த்துக்கணும் கொஞ்சமாக. இதோட ஈரத்தனமே சரியாக வந்துச்சுன்னா விட்டுடணும். இல்லைன்னா நம்ம கொஞ்சமாக பால் சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவோட கூட்ட செஞ்சுக்கணும். இதே ஒரு இதுவாக சேர்த்துட்டு இது மூடி போட்டு வச்சிடலாம். இது ஈரம் பத்தாது தான். அப்புறமா பால் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இது மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 5-10 நிமிஷம் ஊறட்டும். நம்ம ஒரு கடாயில் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. ஒரு டம்ளர் சர்க்கரைக்கு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம சிரப் தான் செய்ய போகிறோம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் என்ன ரெசிபி செய்கிறோன்னு. என்ன ரெசிபி செய்கிறோன்னு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு அழகான ரெசிபி தான் செய்ய போகிறோம். இந்த தண்ணி சேர்த்துருக்கோங்க. இதில் இதில் வந்து ஒரு 7-8 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நல்லா தட்டி போட்டு விதையோடு சேர்த்துக்கலாம். இது கொதிக்கட்டும். கம்பி பதம்லாம் வேண்டாம். சும்மா பிசு பிசுத்தானம் வந்தால் போதும். இது கொதி வரட்டும். பாருங்க இது சிரப் கொதிக்குது. நல்லா ஒரு 5-10 நிமிஷம் கொதிக்கட்டும். ஒரு 7-8 நிமிஷம் கொதிச்சா போதும். ஒரு 200 கிராம் சுகரு, 200 கிராம் பால், 200 கிராம் தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 7-8 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். அந்த விதையோடு சேர்க்கணும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு. வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் கூட பண்ணிவிடுங்க. புதுசாக பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு 7-8 நிமிஷம் தான் கொதிச்சது. ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த மிக்சிங்கை பார்க்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஆகிருக்கும். நல்லா ரவை ஊறிச்சு பாருங்கள். நல்லா பிசைஞ்சிடலாம். இது வந்து பால் சேர்த்துக்கலாங்க. இது அதோட ஈரம் இதில் பத்தலை. நான் முன்னே சொன்னேன் ஈரம் பத்தலைன்னா பால் சேர்த்துக்கணும்னு. பால் பவுடர் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. நல்லா டேஸ்ட்டு தரும். நான் பால் பவுடர் சேர்க்கலை. அந்த திரிஞ்சு போன பாலோட ஒரு 1/2 லிட்டர் பால் திரிஞ்சு போயிருந்துச்சு எங்கிட்ட. திரிஞ்சு போயிடுச்சு திடீர்னு. அந்த பாலை எடுத்து போடாமல் நான் ஒரு அதிலேருந்து ஒரு ரெசிபி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். மாவு பிசைஞ்சிட்டோங்க. சப்பாத்தி மாவு அளவு தான் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கணும். நம்ம வந்து நெய் கொஞ்சமாக தடவிக்கலாம். நெய் இந்த மாதிரி ஊற்றி வச்சுன்னு. நெய் எண்ணெய் எது வேணாலும் தடவிக்குங்க. நான் நெய் தான் தடவுறேன். இந்த மாதிரி உருண்டைங்க பிடிச்சிக்கலாம். ரவுண்டான உருண்டைங்க பண்ணிக்கலாம். ஒரு அழகான ரெசிபிங்க. இது ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் நீங்கள்.
பாருங்க எல்லாமே நம்ம உருண்டைங்க செஞ்சாச்சு. இத நாம எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாம். நெய்ல பொரிச்சா நல்லா இருக்கும். நான் நெய் தான் ஊத்தி இருக்கேன். எண்ணெய் பாதி நெய் பாதியா ஊத்தி இருக்கேன். நீங்க எண்ணெயிலே பொரிக்கிறது தான் பொரிச்சுக்கங்க. நல்லா சூடு பண்ணினே சிம்ல வச்சுக்கங்க. சிம்ல வச்சு சேத்திங்கனா கருகாது. எண்ணெய் நல்லா சூடு ஆனதுக்கு அப்புறம் சிம்ல ஆட்டிங்க. பாருங்க நல்லா கோல்டன் கலர் ஆயிடுச்சு. நம்ம இது எடுத்து சிரப்பில் சேர்த்துடலாம். சிரப்பு கூட சூடாக இருக்குது. சிரப்பும் சூடாக இருக்கணும். இதோ சூடாக இருக்கவே சீக்கிரம் ஊறிடும். நம்ம குலாப் ஜாமுன் தான் செஞ்சோம். இதில் அது தெரிஞ்சு போன பாலில் வேஸ்ட் ஆகாம நான் குலாப் ஜாமுன் செஞ்சிட்டேன். உங்கள் வீட்டில் கூட ஜஸ்ட்டு தெரிஞ்சு போச்சு என்ன பால், நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க. புளிப்பு இல்லாமல் இருக்கணும். பால் ரொம்ப புளிச்சு போயிருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் தெரியல, செஞ்சு பாருங்கள். இதோ நம்ம அதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க நம்ம அழகான குலாப் ஜாமுன் செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த வறுத்த இதில் போட்டுட்டேன். இது சிறப்பாக சூடாக இருந்தது. குலாப் ஜாமுனும் சூடாக இருந்தது, அதனால சீக்கிரம் கொஞ்சம் ஊறுறதுக்கு இருக்கும். இப்போ கூட சூடாக தான் இருக்குது. நம்ம பிரித்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. உள்ள ஜூஸியாக இருக்குது. நல்லா கிறிஸ்பியாக இருக்கு. கிறிஸ்பியாக இருக்குங்க. நம்ம ரவை சேர்த்ததுனால கிறிஸ்பியாக இருக்குது. நமக்கு பாருங்கள் ஒரு 6 லிட்டர் பாலில் நமக்கு தெரிஞ்சு போனது எடுத்து போடாமல் நம்ம ரவை ஒரு 100 கிராம் சேர்த்து செஞ்சதுனால 30-35 குலாப் ஜாமுன் நமக்கு கிடச்சிருக்கு. நம்ம பசங்களுக்கு கூட கொடுக்கலாம், நம்ம கூட சாப்பிடலாம். அதோட ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே பாய்.